அனைவருக்கும் வணக்கம். வரவேற்கிறோம் கியான்ஷலா. மாமா கியானி தனது பதவி உயர்வை கொண்டாட பிக்குவையும் அவரது குடும்பத்தினரையும் தனது வீட்டில் இரவு உணவிற்கு அழைத்துள்ளார். மாமா கியானி, உங்கள் பதவி உயர்வுக்கு பல வாழ்த்துக்கள். நன்றி பிக்கு. மாமா கியானி, எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. சமீபத்தில் நான் ஒரு கட்டுரையை படித்திருந்தேன். 2023 மட்டும் சுமார் 173,000 பேர் சாலை விபத்துகளில் கொல்லப்பட்டனர். மேலும் 463,000 பேர் காயமடைந்தனர் என்பதை அறிந்து நான் அதிர்ச்சியடைந்தேன். ஆயுள் காப்பீட்டு பாலிசிகளில் தற்செயலான மரண நன்மை ரைடர் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி மேலும் அறிய விரும்பினேன். தற்செயல் டெத் பெனிட் ரைடர் ஆயுள் காப்பீட்டு பாலிசியில் கூடுதல் அம்சமாகும். இதில் பாலிசிதாரர் ஒரு விபத்து காரணமாக இருந்தால் பாலிசி பரிந்துரைக்கப்பட்டவருக்கு கூடுதல் பணம் செலுத்தும். இந்த ரைடர் உங்கள் அடிப்படை கொள்கைக்கு மேலாக கூடுதல் தொகையை உங்களுக்கு வழங்குகிறது. விபத்து ஏற்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் கூடுதல் நன்மை என்று இதை நினைத்து பாருங்கள். எனவே ஒரு நபர் விபத்து காரணமாக இருந்தால் பரிந்துரைக்கப்பட்டவருக்கு அவரது சாதாரண ஆயுள் காப்பீட்டுக்கு மேலாக கூடுதல் பணம் கிடைக்குமா? சரியாக. உதாரணமாக, உங்கள் அடிப்படை ஆயுள் காப்பீட்டு பாலிசி 1,00,000 ரூபாய் என்று சொல்லலாம். துரதிருஷ்டவசமாக ஒரு விபத்து காரணமாக உங்களுக்கு ஏதாவது நடந்தால் நீங்கள் 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள தற்செயல் டெத் பெனிட் ரைடர் இருந்தால் அடிப்படை பாலிசியில் இருந்து 1,00,000 கூடுதலாக நீங்கள் பெறுவீர்கள். இது உங்கள் குடும்பத்திற்கு அதிக நிதி ஆதரவை வழங்குகிறது. அது மிகவும் நன்றாக தெரிகிறது. எனக்கு ஏற்கனவே ஆயுள் காப்பீட்டு பாலிசி இருந்தால் இந்த தற்செயலான மரண நன்மை ரைடர் ஏன் அவசியம்? நல்ல கேள்வி பிக். பாருங்கள், புற்றுநோய், மாரடைப்பு, பக்கவாதம் அல்லது நோயால் ஏற்படும் இயற்கை இறப்புகள் போன்ற இயற்கை மரணங்கள் அடிப்படை பாலிசியின் காப்பீட்டு பாதுகாப்பின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன. ஆனால் விபத்துக்கள் கணிக்க முடியாதவை. நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கிறேன். கற்பனை செய்து திரு ராகேர் தனது பைக்கில் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தார். துரதிருஷ்டவசமாக அவர் ஒரு விபத்து சந்தித்து உயிரை இழந்தார். அவருக்கு தற்செயலான டெத் பெனிட் ரைடர் இருந்தால் அவரது குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் கிடைக்கும். இதில் அவரது அடிப்படை ஆயுள் காப்பீட்டில் இருந்து 1,00,000 ரூபாய் கூடுதலாக 1,00,000 ரூபாய் கூடுதல் தொகை அடங்கும். நிதி சுமையை நிர்வகிக்க அவரது குடும்பத்திற்கு இது மிகவும் உதவியாக இருந்திருக்கும். இது மிகவும் முக்கியமானது. இப்போது நான் புரிந்து கொள்கிறேன் விபத்து ஏற்பட்டால் கூடுதல் செலுத்தலின் முக்கியத்துவம். ஆனால் இந்த ரைடர் ஏதேனும் கூடுதல் செலவுடன் வருகிறதா? ஆம், இது கூடுதல் பிரீமியத்துடன் வருகிறது. ஆனால் இது மிகவும் மலிவு விலையானது. நீங்கள் அதை கூட உணர மாட்டீர்கள். எனவே இந்த ரைடரை பெறுவது எனது காப்பீட்டு பாலிசியின் செலவை சற்று அதிகரிக்கும். ஆனால் அது என் குடும்பத்திற்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்கும். இது ஒரு நல்ல யோசனையாக தெரிகிறது. ஆனால் இதற்கு ஏதேனும் நிபந்தனைகள் உள்ளதா? நிச்சயமா. எல்லாவற்றையும் போலவே தற்செயலான மரண நன்மை ரைடருக்கும் சில நிபந்தனைகள். உதாரணமாக, இது தற்கொலை உள்ளடக்காது. ஸ்கதடைவின் அல்லது பங்கி ஜம்பின் போன்ற தீவிர விளையாட்டுகளில் ஈடுபடும் போது நீங்கள் இறந்தால் அது அதையும் மறக்காது. கூடுதலாக, நீங்கள் குடிப்படையில் வாகனம் ஓட்டுவதில் ஈடுபட்ட அல்லது எந்தவொரு மோசமான சட்ட நடவடிக்கையும் இந்த நன்மையை நீங்கள் கோர முடியாது. எனவே நடைமுறையில் எனக்கு தற்செயலான மரண நன்மை ரைடர் கிடைத்தால் எனது பாதுகாப்பு வலையை இரட்டிப்பாக்குகிறேன். சரியாக பிக். இது உங்கள் வாழ்க்கையை இன்னும் பாதுகாப்பதற்கான ஒரு வழியாகும். விபத்து ஏற்பட்டால் உங்கள் குடும்பம் அதிக நிதி ஆதரவை பெறும். இதனால் அவர்களின் மன அழுத்த அளவை குறைக்கும். இந்த ரைடரை வைத்திருப்பது உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு உண்மையில் உதவும். அது முழு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. தற்செயலான மரண நன்மை ரைடரை எனது பாலிசியில் சேர்ப்பேன். இப்போது இது மிகவும் முக்கியமான முடிவு என்று நினைக்கிறேன். அது மிகச்சிறந்த பிக். இது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. உங்கள் ஆயுள் காப்பீட்டு திட்டமிடலில் சிறிது கூடுதல் முயற்சி செய்வதன் மூலம் உங்கள் குடும்பத்திற்கு சிறந்த பாதுகாப்பை வழங்குவீர்கள். எதிர்பாராத எதுவும் நடக்கலாம். இந்த படி அவர்களை நிதி ரீதியாக பாதுகாக்க உதவும். நன்றி மாமா கியானி. உங்களுடன் பேசிய பிறகு இப்போது எல்லாம் தெளிவாக உள்ளது. நான் எனது காப்பீட்டு பாலிசியை வலுப்படுத்த போகிறேன். மகிழ்ச்சியாக இருங்கள் பிக்கு. வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மையை புரிந்து கொள்வதன் மூலம் நம் அன்புக்குரியவர்களுக்கு சிறந்த பாதுகாப்பை வழங்க முடியும். உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள்.
மேலும் அற்புதமான கான்கூடாரத்திற்கு ஒவ்வொரு புதன்கிழமும் மாலை 3 மணிக்கு மெயில்ஸ், வாட்ஸ்அப் மற்றும் பிபி பார்ட்னர்ஸ் போர்ட்டல் வழியாக கியான்ஷாலாவில் பிபி பார்ட்னர்ஸ் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.